வழக்கறிஞர் பிரியதர்ஷினி நம்மளுடன் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, இந்த வழக்கு தொடர்பாக இந்த ஷியூரிட்டி அளிப்பதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது, என்ன காரணம்? யூஸ்வலா இந்த குழப்பம் வந்திருக்க கூடாது. இந்த மாதிரி ஷோரிட்டி அப்படின்னு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்கும் போது அதோட இம்ப்ளிசிட் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எந்த கோர்ட்ல வந்து அவங்க இருக்காங்களோ அந்த கோர்ட்லதான் போயிட்டு, எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்காங்களோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கிற கோர்ட்லதான் போய் அந்த ஷோரிட்டி சப்மிட் பண்ணணும் அப்படின்றது இட் இஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங். யூஸ்வலா சில கேசஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க உங்களோட அந்த ஸ்பெசிபிக் கோர்ட்ல போயிட்டு நீங்க ஷோரிட்டி கொடுக்கணும்னு. எனக்கு தெரியல. நீதிமன்ற உத்தரவு கிடைத்த பிறகு செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன நடைமுறை மேடம்? நார்மலா அந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆகணும். கோர்ட் ஆர்டர் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் இட் கோஸ் டு அந்த கோர்ட் ஆர்டரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஷோரிட்டி ஃபைல் பண்ணணும். என்ன லோக்கல் கோர்ட்டோ அந்த லோக்கல் கோர்ட்ல போய் அவங்க ஷோரிட்டி ஃபைல் பண்ணணும். ஷோரிட்டி ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஜட்ஜ் வந்து ஒன்ஸ் ஹி அக்செப்ட் தி பெயில் அண்ட் தி ஷோரிட்டி, அவர் வந்து ஆன் சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட கேஸ்ல வந்து 25 லாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷன் இருந்தது. ஸோ அந்த கண்டிஷன்ஸை வந்து அந்த கோர்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தே வில் இன்ஃபார்ம் த ப்ரிசன்ட் டிஐஜிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ப்ரிசன்ட் டிஐஜிக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போனதுக்கு அப்புறமா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். இந்த வழியை தான் வந்து த பர்சன் கெட்ஸ் ரிலீஸ். தகவலுக்கு நன்றி மேடம்.